படிச்சுக்கிட்டு இருக்கவங்க அக்ரி படிக்கணும்னு நினைக்கிறவங்க அக்ரி படிச்சு முடித்தவங்க எல்லாருக்கும் ஒரே கேள்வி தான் இருக்கும் அக்ரி படித்தா என்ன வேலை கிடைக்கும் பாஸ்வேர்டு ஆனவங்களையும் போய் கேட்டீங்க அப்படின்னா அதே கேள்வியை நம்மளை பார்த்து திரும்ப கேட்பாங்க அக்ரி படிச்சா எங்க வேலை கிடைக்கும் ஆக்சுவலி இட்ஸ் வெரி பிக் கொஸ்டின் மார்க் லெட்ஸ் பிரேக் இட் பாயிண்ட்ஸ் வெல்கம் டு கிளி லெஜன்ஸ் கேரியர் கைடன்ஸ் வீடியோ நார்மலாகவே ஒரு அண்டர் கிராஜுவேட் ஒருத்தர் பண்ணுறாரு அப்படின்னா அவர்கிட்ட மூணு ஆப்ஷன் இருக்கும் ஒன்று ப்ரைவேட் ஜாபுக்கு போகிறது ரெண்டாவது கவர்மெண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது மூணாவது ஹையர் ஸ்டடிஸ் பண்ணுறது அக்ரிகல்ச்சரை பொறுத்த வரைக்கும் ப்ரைவேட் ஜாப் அப்படிங்கிறது நாட் வெல் எஸ்டாப்ளிஷ்டு கார்ப்பரேட்ஸ் ஆர் நாட் ரெடி டு இன்வெஸ்ட் ஹியூஜ் மணி டியூ டு கவர்மெண்ட் இன்டர்வென்ஷனாக இருக்கலாம் நம்ம பாலிசிஸாக இருக்கலாம் நான் நேச்சுரல் களை அன்சர்டனிட்டியாக இருக்கலாம் இப்படி இதுக்காக நிறைய ரீசன்ஸ் இருக்குது ஸோ இதனால் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா நீங்கள் பெரிய சேலரிஸ் எதுவும் எதிர்பார்க்க முடியாது யூஜி முடிச்சிங்க அப்படின்னா சேல்ஸில் வேலை கிடைக்கும் சீனியர்கிட்ட கொஞ்சம் நல்ல கான்ட்ராக்ட் இருக்குது அப்படின்னா ப்ரைவேட் பேங்க் ஜாப்ஸ் கிடைக்கும் பிஜி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் ஒரு நல்ல வேலை கிடைக்கும் அப்படி இல்லை ஒரு நல்ல யூனிவர்சிட்டி டாப் யூனிவர்சிட்டியில் எம்பிஏ இல்லை பிஹெச்டி இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ப்ரைவேட்டில் ஒரு நல்ல செட்டில்டான ஜாப் கிடைக்கும் அக்ரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ரைவேட் ஜாப் வேணும் அப்படின்னா சீனியர் கான்டாக்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படி சீனியர் கான்ட்ராக்ட் ஸ்ட்ராங்காக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் கீப் இட் இன் மைண்ட் ஸோ இன்ஜினியரிங் காலேஜஸில் மாதிரி கேம்பஸ் இன்டர்வியூலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை கேம்பஸ் இன்டர்வியூவில் வந்து அப்படியே நம்மளை அலைக்கா தூக்கிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற சீனுக்கெல்லாம் எங்கள் இடமே இல்லை அப்படி ஏதாவது நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா மறந்துடுங்க அடுத்து கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் இதை நாளாக பறிக்கலாம் ஸ்டேட் எக்ஸாம்ஸ் பேங்க் எக்ஸாம்ஸ் ஆல் இண்டியா லெவல் எக்ஸாம்ஸ் அண்டு அதர்ஸ் ஸ்டேட் எக்ஸாம்ஸில் பார்த்தோம் அப்படின்னா அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் ஆர்டிகல்ச்சர் ஆஃபீஸர் அஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அஸிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ஆர்டிகல்ச்சர்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஜாப்ஸ் எல்லாம் இருக்குது டிஎன்பிசி கண்டக்ட் பண்ணுவாங்க இதோட சிலபஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அக்ரிகல்ச்சர் ப்ளஸ் ஜென்ரல் ஸ்டடிஸ் தென் டிஎன்ஏவியில் ஃபார்ம் மேனேஜர் போஸ்ட்டு பிஜி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சிவில் சப்ளைஸ் கார்பரேஷனு தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு இந்த மாதிரி இடத்துல உங்களுக்கு ஜாப்ஸ் கிடைக்கும் இதை தாண்டி டிஎன்பிசி கண்டக்ட் பண்ணுற டிகிரி எலிஜிபிள் போஸ்ட்டுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் எலிஜிபிள் தான் ஸ்டேட் லெவல் எக்ஸாம்ஸில் என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா எப்போல்லாம் வேக்கன்சி இருக்கோ அப்போ மட்டும்தான் எக்ஸாம் நடக்கும் ஸோ நீங்கள் இயர்லி ஒன்ஸ் நீங்கள் வேக்கன்சிஸை எதிர்பார்க்க முடியாது நெக்ஸ்ட்டு பேங்க் எக்ஸாம் இயர்லி ஒன்ஸ் கண்டக்ட் பண்ணுற ஒரே எக்ஸாம் ஐபிபிஎஸ் ஏஎஃப்ஓ மட்டும்தான் ஆகஸ்ட்டில் நோட்டிஃபிகேஷன் வரும் டிசம்பர் ஜனவரியில் எக்ஸாமு ஏப்ரல் ஒன்றில் ரிசல்ட்டு இப்போ பார்த்தோம் அப்படின்னா இயர் ஆன் இயர் இங்கேயுமே வேகன்சி குறைஞ்சிக்கிட்டு இருக்கு லாஸ்ட் இயர் மட்டும் கொஞ்சம் அதிகமாக வேக்கன்சி வந்திருக்கு இதுக்கு மேலே எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷன் வரும்போது தான் நமக்கு தெரியும் அதர் பேங்க் எக்ஸாம்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆர்ஆர்பி ஸ்கேல் டூ ரெண்டு வருஷம் உங்களுக்கு ப்ரைவேட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் ஆர்ஆர்பி ஸ்கேல் டூ எழுதலாம் தென் நபார்டு கிரேட் ஏ அண்ட் கிரேட் பி அடுத்து எஸ்பிஐயில் ஜூனியர் அக்ரி அசோசியேட்டு அட் லாஸ்ட்டு ஆல் டிகிரி எலிஜிபிளாக இருக்கேன் பேங்க் எக்ஸாம்ஸு இந்த பேங்க் எக்ஸாம்ஸ் எல்லாமே நீங்கள் எழுதலாம் மேக்ஸிமம் பேங்க் எக்ஸாம்ஸ் எப்போவுமே ரெகுலராக இயர் ஆன் இயர் நடக்கும் அடுத்து ஆல் இண்டியா லெவல் எக்ஸாம்ஸ்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இது நோட்டிஃபிகேஷன் வரதும் தெரியாது போகிறதும் தெரியாது ரெகுலராக நீங்கள் வெப்சைட்ஸை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிலாம் சீனியர்ஸ் கூட கான்ட்ராக்டில் இருக்கீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு எக்ஸாம்ஸ் வரதும் போகிறதும் உங்களுக்கு தெரியும் அந்த லிஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நேஷனல் அக்ரிகல்ச்சர் கோஆப்ரேட்டிவ் மார்க்கெட்டிங் ஃபெடரேஷனில் ஜூனியர் ஃபீல்டு ரெப்ரஸன்டேட்டிவ் சென்ட்ரல் வேர் ஹவுசிங் கார்பரேஷனில் ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் நேஷனல் சீட் கார்பரேஷனில் ட்ரெயினிங் போஸ்ட்டு ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவில் அசிஸ்டண்ட் மேனேஜர் போஸ்ட்டு தென் டிஆர்டிஓவில் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டு இஸ்ரோ பிஎஸ்எஸ்சி எல்பிஎஸ்சி இந்த மாதிரி இடத்துல சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட்டு தென் வழக்கம் போல் எஸ்ஐசியில் டிகிரி போஸ்ட் எலிஜிபிள் நீங்கள் பிஜி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சில ஸ்பெஷல் குவாலிஃபிகேஷன்ஸ் சாயல் சயின்ஸ்லாம் கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி சப்ஜெக்ட்டுக்கு ஸ்பெஷலான ஜாப்ஸ் இருக்குது அந்த ஜாப்ஸ் எல்லாமே நல்ல சேலரி அடுத்து பார்த்தீங்கன்னா எஃப்எஸ்எஸ்ஏல ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸரு அக்ரி இன்சூரன்ஸ் கம்பெனியில் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் இந்த மாதிரி தென் வந்து வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் போர்டு எக்ஸாம்ஸ் இருக்குது அதாவது டீ போர்டு காஃபி போர்டு சில்க் போர்டு டொபாக்கோ போர்டு இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டு பெருசாக போய்கிட்டே இருக்குது ஜாப் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே சூப்பரான ஜாப்பு என்ன ஒரே ஒரு பிரச்சனை ரெகுலராக எக்ஸாம்ஸ் நடக்காது எப்போ வேக்கன்சி இருக்கோ அப்போ மட்டும்தான் எக்ஸாம்ஸ் நடக்கும் அது நீங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்து நீங்கள் தான் எழுதிக்கணும் அடுத்து ரெண்டாவது இதில் ஃப்ளா என்ன அப்படின்னா ஸ்பெஷலாக கோச்சிங் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காக எங்கேயுமே இருக்காது ஏன் இருக்காது அப்படின்னா வேக்கன்சிஸ் எல்லாம் ரொம்ப கம்மி ஸோ இதுக்காக கோச்சிங் சென்டர் எதுவும் ஸ்பெஷலாக கிடையாது இந்த எக்ஸாம்ஸில் என்ன சிலபஸ் பேசிக்காக இருக்கும் அப்படின்னா ஜென்ரலாக பேங்க் லெவல் சிலபஸ் தான் இதெல்லாம் இருக்கும் ப்ளஸ் நீங்கள் வந்து அக்ரி சேர்த்து படிக்க வேண்டியதாக இருக்கும் ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யூஜி அக்ரி கோர்சஸை ஒழுங்காக படிச்சிங்க அப்படின்னா பின்னாடி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்துக்கோங்க தென் அடுத்த ஆப்ஷன் அதர்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் சொல்லியிருந்தேன் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லி நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ரைவேட் ஜாப் போகிறது டிசாஸ்டரான முடிவு அதை பண்ணாதீங்க இந்த மாதிரி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்குன்னு சொல்லிட்டு சில டெம்பரவரியான ஜாப்ஸ் அக்ரியில் இருக்குது அதெல்லாம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஜேஆர்எஃப் எஸ்ஆர்எஃப் ரிசர்ச் அசிஸ்டண்ட் தென் எங் ப்ரொஃபஷனல் போஸ்டிங்ஸு இந்த மாதிரி இருக்கிற ஜாப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட்டாக செட் ஆகாது நீங்கள் இங்கே போயிட்டு செட்டிலெலாம் ஆக முடியாது எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இந்த ஆப்ஷனை எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆஃபீஸும் போய்க்கலாம் கொஞ்சம் ஃபினான்ஷியலாக ஸ்டெபிலைஸ் ஆகிக்கலாம் நீங்கள் எக்ஸாமுக்கும் ப்ரிப்பேர் பண்ணலாம் இதை எல்லாத்தையும் நாங்கள் சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா டூ மச் ஆஃப் மிஸ்கைடட் இன்ஃபர்மேஷன் அபவுட் அக்ரி கோர்சஸ் அக்ரி படித்தா ஐஏஎஸ் ஆகிடலாம் இது ஒரு செம்மையான கோர்ஸு படித்து முடித்தோடனே வேலை கிடச்சிரும் லைஃபே செட்டில்டு இந்த மாதிரிலாம் பேசுகிறவங்க பார்த்தா யாரா நீங்கள் எங்கேந்திரா வரீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் நீங்கள் நம்பவே நம்பாதீங்க இதுவும் எல்லா கோர்ஸ் மாதிரி ஒரு நார்மலான கோர்ஸ் தான் என்ன ஒரே வித்தியாசம் ஒன்லி எக்ஸ்ட்ராடினரி பர்சன்ஸ் கேன் டூ இட் அவ்வளோதான் வித்தியாசம் காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கவங்க யாராவது இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா உங்கள் காலேஜ் லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள் யூஜி கோர்ஸஸை ஒழுங்காக படிங்க அதுதான் பின்னாடி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேக்ஸ் அண்ட் இங்கிலீஷ் ஒக்காபுலரியும் நல்லா பில்ட் பண்ணிக்கோங்க அதுக்கும் முன்னாடி சப்ஸ்கிரைப் டு கெலி